வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எங்கள் ஊர் குளம். இப்போ இந்த ஒரு வாரம் பெஞ்ச மழையில் குளம் நல்லா பெருகிருச்சு. பெருங்கி மறுபடி தண்ணி தத்தி அடுத்த குளத்துக்கும் போகுது. அதுதான் பார்க்குறீங்க. இது போல் நிறையா வீடியோ பார்க்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் குளம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே மெயின் ரோட்டில் எல்லாம் காரு எல்லாம் போகும் தெரியும், பைக் போகுது. குழந்தைங்கள பாருங்கள், ஆழம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீச்சல் யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்களே பழகிக்கிடுவாங்க. பாருங்கள், துணி சோப்போட குளிக்கன்னு கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம். ரோட்டில் போகிறவங்களும் நின்று பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக குளிக்கிறாங்கன்னு. தூரத்தில் ஒரு பையன் பாருங்கள், அவனாக நீச்சல் அடித்து பழகிறான். வண்டி டியூப்பை உடம்புல போட்டுக்கிட்டு யாருமே நீச்சல் சொல்லி கொடுக்காமல் அவங்களே பழகிறது. இது இங்கே உள்ள பிள்ளைங்க பெரும்பாலும் அப்படியே பழகிக்கிறோம். ரெண்டு பெண்கள் துண்டை வச்சு மீன் பிடிக்கிறாங்க. மீன் ஒன்று ரெண்டு இப்போ வருது, இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு நாளாகும். இப்போவுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் பிள்ளைங்க டைவ் அடிக்கிறத. ஆழம் ரொம்ப இல்லாதனால பயம் கிடையாது. இதெல்லாம் இன்னும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண்கொள்ளா காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம ஆட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மெயின் ரோட்டு மேலே இருக்கிறதுனால எப்போவும் ஒரு கூட்டம், இது பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே இந்த பக்கம் நிற்கும். பெண்கள் மறுபடியும் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க மீன் பிடிக்கிற சைஸை பாருங்கள். குழந்தைகளும் தைரியமாக குளிப்பாங்க, பயப்பட போகிறது கிடையாது. குளிக்க துவைக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். மெயின் ரோட்டில் ஆட்டோ போகுது பார்க்குறீங்க, காரு. மெயின் ரோடு பக்கத்துலேயே குளம் இருக்குது, அந்த பக்கம் வேடிக்கை பார்க்குறது நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் பின்னாடி கூடி ஒரு பையன் இவ்வளோ குதிக்க போகிறான். ஆ பாருங்கள் டைவ். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வெளியில் போய் நீச்சல் பழகணும்னு தேவையில்லை, இப்படி குழம்பு இருக்கும்போது அவங்களா பழகிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்களா பழகிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். குளிக்கிறதுக்கு நண்பர்களோடு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். மறுபடியும் மீன் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க ஒரு பையனை.
பையன் அவங்களாம் நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்கள். வண்டியில் உள்ள டீப்பை மேலே போட்டுக்கிட்டு அவங்களா பழகிடுவாங்க. பொண்ணை பாருங்க, அந்த சின்ன பிள்ளைய தண்ணியை பாருங்க, அருவி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கு. அது வாட்டு ஒரு போட்டோ, அங்கே போட்டோ ஷூட் வேற நடக்குது. குளிக்காதவங்க குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கிட்ட குளிப்பாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலாம் யாரும் வெளில போக மாட்டாங்க. இங்கே பாருங்கள் பிள்ளைங்க அவங்களாம் நீச்சல் பழகிறதுக்கு. அங்கே பாருங்கள், இது வந்து பிள்ளைங்க கீழே ரொம்ப உள்ளேயும் போகாது. இது ஏற்கனவே ஆழம் கம்மி, அதனால் தைரியமாக விடுவாங்க பிள்ளைகளை. இந்த பிள்ளைய கண்டிப்பாக இந்த 2-3 நாள் 3 நாளே நீச்சல் பழகிடுவாங்க யாருமே சொல்லி கொடுக்காம. குதிக்கிறத பாருங்கள், இன்றைக்கி தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே குதிக்கிறத பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பையன் போய் அப்படியே நீச்சல் ஈஸியாக பழகிக்கிறவாங்க. அந்த பொண்ணு காலில் கொலுசை டைட் பண்ணுது. பாருங்கள் எப்படி தண்ணி விழுகுதுன்னு பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம விளையாட்டுனா இங்கே தான், எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக வந்துடுவாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்தால் அவங்காட்டும் வந்துடுவாங்க. இங்கே சோப் போடுறாங்க. நம்ம அந்த குளத்தில் தண்ணி வத்துற வரைக்கும் யாருமே வீட்டில் வச்சு சோப் போட மாட்டாங்க. துணியை பூரா கொண்டு வந்து இங்கே வச்சு தான் சோப் போடுவாங்க. தண்ணி வத்துற வரைக்கும் சோப் போடுற பிரச்சனை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே உள்ள எல்லாருக்கும். ஒரு நாய் குளிச்சுட்டு வருது. நீச்சல் பாருங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. சிறுசாக இருக்காது, ரொம்ப பெருசு, ஆழம் கம்மி, அவ்வளவுதான். பாருங்கள் இது வண்டியில் வரும்போது எடுத்திருக்கோம். எவ்வளவு தூரம் குளம் இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரோட அழகு, எங்கள் குளத்தோட அழகை பார்த்துருக்கீங்க. மேலும் இதுபோல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.